19 லட்சம் ரூபாய் மோசடி செய்த புகாரில் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொகுப்பூதிய பணியாளர் உட்பட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக முன்னாள் பொறுப்பு பதிவாளர் பாலகுருநாதன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டது. அதில் போலி வங்கிச் செலான் மூலமாக சுமார் 19 லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தொலைநிலை கல்வி நிறுவன கட்டண பிரிவில் பணியாற்றிய சீனிவாசன், தனியார் கல்வி மைய ஒருங்கிணைப்பாளர்கள் 3 பேர் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தொகுப்பூதிய பணியாளர் சீனிவாசன் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கேரளாவில் மீன்பிடிக்கச் சென்று கடலில் மாயமான தூத்துக்குடியைச் சேர்ந்த இளைஞரை மீட்டுத்தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விளாத்திக்குளம் அருகே உள்ள பனையடிப்பட்டி சாலமோன் நகர் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் கொச்சி கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளார். கடந்த 22ஆம் தேதி எதிர்பாராத விதமாக திடீரென கடலில் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அண்ணாதுரையின் குடும்பத்தினர் அவரை மீட்டுத்தர கோரி ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக மும்பையில் உள்ள கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மைய தளபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவரின் குடும்பத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களா தான் போன் போட்டு கேட்டோம். சும்மா தேடி 2 போட்டு போகுது தேடுதாங்கன்னு சொன்னாங்க. திரும்ப எதுவுமே சொல்லல. திரும்ப அவங்க கண்டுபிடிச்சு தர மாதிரியா இல்ல. எனக்கு என் புள்ள வேணும். எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. நான் 3 மாவட்டம் நல்லாக்கோட்டை பகுதியில் மதம் பிடித்த நிலையில் யானை சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் கவனமாக இருக்க வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மதம் பிடித்த யானை சாலையில் செல்லும் வாகனங்களை தாக்கி வருகிறது. பகல் நேரங்களிலும் இந்த யானை குடியிருப்புகளை ஒட்டிய பகுதியில் நடமாடுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதனால் வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர். இதனிடையே பொதுமக்கள் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கவனமாக இருக்குமாறு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். காட்டு யானைகள் நடமாட்டம் தென்பட்டால் வனத்துறையினருக்கு உடனடியாக தெரிவிக்க அறிவுறுத்தி வருகின்றனர். அதனால கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் யானை. நீங்க எல்லாரும் ஒரு 6 மணிக்கு மேல வெளியில வராம கொஞ்சம் அங்கங்க நெருப்பு போட்டு கொஞ்சம் குழந்தைங்களெல்லாம் வெளியில விடாம பாதுகாப்பாக இருங்க. அப்படி ஏதாச்சும் யானை. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே கோடமலை ஹட்டி கிராமத்தில் தேயிலை எஸ்டேட்டில் இருந்த உயரமான மரத்தின் மீது ஏறிய சிறுத்தை குட்டி பின்னர் கீழே விழுந்து விடாமல் மிகவும் கவனமுடன் இறங்கி வனப்பகுதிக்குள் சென்றது. சிறுத்தை குட்டி சாமர்த்தியமாக கீழே இறங்குவதை அந்த பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் காரணமாக தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழாவிற்காக 3 தேர்கள் திருவீதி உலா எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றன. அப்போது சிலைகளை எடுத்துச் சென்று வைப்பது தொடர்பாக இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்பட்டது. இதனால் தேர் திருவிழா நிறுத்தப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகப்பேறு நிதியில் 18 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பாக மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் 3 மருத்துவ வட்டார அலுவலர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. கடியாப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கு மகப்பேறு நிதி உதவி வழங்கும் திட்டத்தில் சுமார் 18 கோடி ரூபாய் மோசடி செய்திருப்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பாக ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தற்காலிக பணியாளர் வருண் பணி நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் இளநிலை உதவியாளர் வெங்கடேஷ்குமார் பணியிடை நீக்கமும் செய்யப்பட்டார். இந்நிலையில் மோசடி குறித்து விசாரணை நடத்துவதற்காக மருத்துவ கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன் வட்டார மருத்துவ அலுவலர்கள் 3 பேருக்கு விளக்கம் கேட்டு சுகாதார அலுவலர் ராம் கணேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டு அருகே தேநீருடன் பிஸ்கட் சாப்பிட்ட போது மூச்சு திணறி 3 வயது குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. குருவராஜ கண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அமுலு தம்பதியின் 3 வயது பெண் குழந்தைக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் இருதய அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக கூறுகிறார்கள். இந்நிலையில் தேநீருடன் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்ட சிறுமிக்கு திடீரென புறையேறி மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்த சிறு காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பருவநிலை மாற்றத்தால் தேன் உற்பத்தி தொழில் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஆனைமலை பகுதியில் உள்ள தென்னை தோட்டங்களில் பெட்டிகள் மூலம் தேனீக்கள் வளர்ப்பு தொழிலில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நல்ல லாபம் கிடைத்து வந்த சூழலில் கடந்த சில நாட்களாக பருவநிலை மாற்றத்தால் தேன் உற்பத்தி பாதித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காலை நேரத்தில் பனிப்பொழிவும் நண்பகல் நேரத்தில் வெயிலும் மாலை நேரத்தில் காற்றுடன் கூடிய பனிப்பொழிவும் நிலவுவதால் உற்பத்தி பாதித்துள்ளதாக கூறுகிறார்கள். தேன் உற்பத்தி தேனி உற்பத்திங்கிறது வந்து மிகவும் பாதிப்படையுதுங்க. முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா 1 கிலோ 3/4 கிலோ தேன் எடுத்துகிட்டு வந்த ஒரு பெட்டிக்கு இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்காவே பார்த்தீங்கன்னா 1 கிலோ எடுக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. வரும் காலங்களில் வந்து இந்த சீதோஷண நிலை நீடித்தால் நம்ம வந்து தேன் அதிகமாக இங்கெல்லாம் உற்பத்தி பண்ண முடியுமா, இந்த தொழில் ஜெயிக்குமா, இல்லை தேனியை காப்பாற்றி தேனி மூலம் விவசாயத்துக்கு நன்மை நடக்குமாங்கிறது கேள்விக்குறியாக இருக்குதுங்க. முல்லை பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வலியுறுத்தி மதுரை மேலூரில் நவம்பர் 29ஆம் தேதி கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த ஒருபோகு பாசன விவசாயிகள் சங்கம் முடிவு செய்துள்ளது. நாயக்கர்பட்டி அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேலூரில் ஒருபோகு பாசன விவசாயிகள் சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கனிமச் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை மாநில அரசு தடுத்து நிறுத்தி முல்லை பெரியாறு பாசன பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் பேசும்போது கனிமச் சுரங்கம் அமைந்தால் கடைமடை வரை உள்ள 30,000 ஏக்கர் நிலங்களில் பாசன பாதிப்பு ஏற்படும் என்று கவலை தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பழமையான புனித சவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. புனித சவேரியார் நாகர்கோவில் பகுதியில் தங்கியிருந்த காலத்தில் கோட்டாறு பகுதியில் அவரே இந்த பேராலயத்தை கட்டியுள்ளார். இந்த திருத்தலத்தில் தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வந்து வழிபடுகிறார்கள். சிறப்புமிக்க இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் மாத இறுதியில் 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டின் திருவிழா நேற்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அர்ச்சிக்கப்பட்ட திருக்கொடி மேளதாள முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் திருப்பலி ஆடம்பர கூட்டு திருப்பலி வைபவங்கள் நடைபெற உள்ளன. டிசம்பர் 4ஆம் தேதி தேர் பவனி நடைபெறுகிறது. அன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விடப்படுகிறது. வார விடுமுறையை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சோளிங்கர் மலை உச்சியில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. ஆண்டு முழுவதும் தியான நிலையில் இருக்கும் நரசிம்மர் கார்த்திகை மாதம் முழுவதும் கண்விழித்திருப்பதாக ஐதீகம். இந்நிலையில் கோயிலில் தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். மலை உச்சிக்கு செல்ல படிக்கட்டுகள் இருந்த போதிலும் ரோப்கார் மூலம் செல்ல ஆர்வம் காட்டிய பக்தர்கள் காத்திருந்து ரோப்காரில் சென்று யோக நரசிம்மரை தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே கத்திக்குப்பம் கிராமத்தில் உள்ள பைரவர் ஆலயத்தில் கார்த்திகை மாத பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கந்திக்குப்பம் பேருந்து நிலையம் அருகிலிருந்து காலபைரவர் ஆலயம் வரையில் மேளதாளங்கள் முழங்க பால்குடம் ஊர்வலம் நடந்தது. திரளான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு 1008 பால்குடங்களை எடுத்து வழிபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள 70 ஆண்டுகள் பழமையான கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழாவின் முக்கிய அம்சமாக சப்பரபவனி வைபவம் நடைபெற்றது. சிவகங்கை சாலையில் உள்ள இந்த தேவாலயத்தின் ஆண்டு பெருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் திருப்பலிகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. விழாவின் முக்கிய அம்சமாக நேற்றிரவு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரபவனி நடைபெற்றது.
உலக நன்மைக்காகவும் சகோதரத்துவம் தழைக்கவும் நடைபெற்ற வழிபாடுகளில் சுற்றுப்பகுதி கிராம மக்கள் பங்கேற்றனர். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மதுரை மாவட்டம் மேலூரில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு உலர் பழங்களை கொண்டு பிரம்மாண்டமான கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியுள்ளது. அங்குள்ள ஒரு உணவகம் 600 கிலோ எடையில் பிரம்மாண்டமான கேக்கை தயாரிக்க முடிவு செய்துள்ளது. இதற்காக 200 கிலோ அளவுக்கு அத்திப்பழம், பேரிச்சம்பழம், திராட்சை உள்ளிட்ட 24 வகையான உலர்பழ வகைகள் சேர்க்கப்பட்டன. ஒயின் உள்ளிட்ட உயர் ரக மது வகைகளும் 12 வகையான நறுமண பொருட்களும் படிப்படியாக பக்குவமாக சேர்க்கப்பட்டன. இப்போதே பாடம் செய்து வைக்கும் இந்த கேக் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது விற்பனைக்கு வரும். அப்போது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசளிக்க ஏற்றதாக அமையும். செவிகளுக்கு விருந்தளிக்கும் இசை பல துறைகளுடன் தொடர்புடையது என்பதை விளக்கும் விதமாக சேலத்தில் இசைக்கருவிகள் கண்காட்சி நடைபெற்றது. சேலம் மாவட்ட இசை ஆசிரியர்களும் சங்கீத வித்வத் சபாவும் இணைந்து பாரம்பரிய இசைக்கருவிகள் கண்காட்சியை நடத்தினர். இதில் பாரம்பரிய இசைக்கருவிகளும் அவற்றின் அமைப்பு முறையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இசையும் கணிதமும், இசையும் இயற்பியலும், இசையும் மருத்துவமும் என்று பல்வேறு தலைப்புகளில் அவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. பல்வேறு துறைகளில் பங்களிக்கும் இசை குறித்து பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. சப்த தாளங்கள், ஆதி தாளத்தின் மீதான அக்ஷரங்களின் எண்ணிக்கை, ஏக தாளத்தின் அக்ஷரங்களின் எண்ணிக்கை, ராகங்களை எளிதில் கண்டறியும் குறிப்புகள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவர்ந்தன. SSLC, +2 உள்ளிட்ட பொதுத் தேர்வு எழுதும் மாணாக்கரின் மன அழுத்தத்தை இன்னிசை குறைத்துவிடும் என்று கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் உணர்த்தினர். கோவை தினத்தையொட்டி நடைபெற்ற கலை நிகழ்ச்சி மற்றும் பேரணி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. 220ஆம் ஆண்டு கோவை தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் விழாவீதி என்ற பெயரில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரம்பரிய கலைகளின் அணிவகுப்பு மற்றும் துடுப்பாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடன நிகழ்ச்சி நடந்தது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கர்நாடகா, தமிழ்நாடு நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்ததால் தமிழக எல்லையான புலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து தொடர்ந்து 5வது நாளாக சரிந்துள்ளது. வினாடிக்கு 7500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து வினாடிக்கு 5500 கனஅடியாக குறைந்துள்ளது. கடந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு நீர்வரத்து தற்போது 6000 கனஅடிக்கும் கீழ் குறைந்திருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 125 ஆண்டுகள் பழமையான அரசு பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைந்து சந்தித்து பள்ளி நாள் நினைவுகளில் மூழ்கினர். 1899ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தேசிய மேல்நிலைப் பள்ளியின் 125வது ஆண்டு விழா வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா உட்பட உலகம் முழுவதும் வசிக்கும் முன்னாள் மாணவர்கள் நேரிலும் கூகுள் மீட் மூலமாகவும் கலந்து கொண்டு பள்ளி நாள் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களையும் சந்தித்து உரையாடி மகிழ்ந்து அவர்களிடம் ஆசை பெற்றனர். ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டதோடு புகைப்படங்கள் எடுத்தும் மகிழ்ந்தனர். கோவையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய 20 பேர் தங்கள் ஆதரவாளர்களுடன் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ராமச்சந்திரன் மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் 20 பேர் அக்கட்சியிலிருந்து விலகினர். இந்நிலையில் அவர்கள் தங்கள் ஆதரவாளர்கள் 200 பேரோடு அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்து திமுகவில் இணைத்துக் கொண்டனர். கட்சியில் புதிதாக இணைந்தவர்களை பொன்னாடை போர்த்தி அமைச்சர் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சமையல் செய்வதற்காக அடுப்பை பற்ற வைத்தபோது திடீரென கேஸ் சிலிண்டரின் டியூப் கழன்று தீப்பிடித்தது. புதுத்தெருவில் வசித்து வரும் பொம்மை என்பவர் சமையல் செய்ய அடுப்பை பற்ற வைத்தபோது திடீரென கேஸ் சிலிண்டரின் டியூப் கழன்று தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பொம்மை வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து கூச்சலிட்டிருக்கிறார். இந்நிலையில் தீ பரவி அருகில் இருந்த கதவும் தீப்பிடித்து எரிந்தது. சிலிண்டர் வெடித்து விடுமோ என்ற அச்சத்தில் அருகில் இருந்த வீட்டினர் வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் நின்றனர். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தண்ணீரில் நனைத்த கோணியை கொண்டு கேஸ் சிலிண்டரில் பற்றிய தீயை அணைத்தனர். மேலும் விபத்தினால் வீடு முழுவதும் சூழ்ந்த புகையை இயந்திரத்தை வைத்து வெளியேற்றினர்.
திருப்பூரில் பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தனியார் பள்ளி ஒன்றில் பெண் குழந்தைகளுக்கென பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அப்போது கடந்த 4 ஆண்டுகளாக தந்தை பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக 12 வயது சிறுமி புகார் அளித்திருக்கிறார். இதனால் தனது உடலும் மனதும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சம்பவம் பற்றி அறிந்த பள்ளி ஆசிரியைகள் இதுகுறித்து மாணவியின் தாயாருக்கு தகவல் கொடுத்தனர். அதிர்ச்சியடைந்த தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் சிறுமியின் தந்தையை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூரில் சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் லாரி ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருந்தது. அப்போது இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 2 இளைஞர்கள் லாரி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டனர். இதில் நிகழ்விடத்திலேயே 2 உயிரிழந்தனர். ராமநாதபுரத்தில் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்த 2 காவல்துறையினர் கைது செய்தனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் சக்கரக்கோட்டை அப்துல் கலாம் நகர் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது 2 காவல்துறையினரை கண்டதும் ஓட முயன்றுள்ளனர். அவர்களை மடக்கி பிடித்து விசாரித்த போது 1 லட்ச ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து 2 கைது செய்து அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டி கிராமத்தில் சாலை உட்பட 1,52,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டது. இங்குள்ள தொழூரில் சாலை பாதிப்பு குறித்தும் தாசநாயக்கன்பட்டி அருந்ததியர் காலனியில் குடிநீர் பாதிப்பு குறித்தும் புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து ஊராட்சியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் பணிகள் தேர்வு செய்யப்பட்டது. அதேபோல சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் 22,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதைத் தொடர்ந்து தார் சாலை, பேவர் பிளாக் சாலை, போர்வெல், குடிநீர் திட்டப் பணிகள், கிராம பொது மயானம் உட்பட 10 பூமி பூஜை நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே மீன்கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொட்டலூரணி கிராமத்தைச் சுற்றியுள்ள 3 தனியார் மீன்கழிவு ஆலைகள் கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் சுற்றியுள்ள வயல்வெளிகளில் விடுவதால் நிலத்தின் தன்மை பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதியினர் கூறுகிறார்கள். இரவு நேரங்களில் மீன்கழிவு ஆலைகளிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புக்கு ஆளாவதாகவும் புகார் தெரிவித்த மக்கள் சிதம்பர நகர் பேருந்து நிறுத்தம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.